உலகம் முழுக்க ஜெம் தொலைக்காட்சியை கண்டு ரசித்து கொண்டிருக்கக்கூடிய ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு பேராசிரியர் மஞ்சுளாவின் வணக்கம் வாழ்வியல் சிந்தனைகள் என்கின்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி பல்வேறு விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம் எது சரி எது தப்பு எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படின்லாம் நம்ம வந்து நிறைய பேசிக்கிட்டே இருக்கோம் இன்றைக்கி உலகத்தில் பெண்கள் பற்றிய ஒரு கண்ணோட்டம் பெண்கள் இருக்கக்கூடிய வீடு பெண்களை பெற்றவங்க எப்படி இருக்காங்க ஒரு பக்கம் பெண்கள் வந்து கல்வியில் வளர்ந்துருக்காங்க கலைத்துறையில் வளர்ந்துருக்காங்க தொழில்நுட்பத்தில் வளர்ந்துருக்காங்க இப்படி நம்ம பேசுகிறோம் இன்னொரு பக்கம் பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படின்றது எப்படி இருக்குது இந்த உலகம் தொடங்கின நாளில் இருந்து ஆணுக்கும் பெண்ணுக்குமான அந்த உறவு சிக்கல் இருக்குது பாருங்களேன் அது காலங்காலமாக இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன தான் வழி தண்டனை ஒண்ணுதான் தீர்வா நம்ம தூக்கு தண்டனையே மனித உரிமை அப்படின்ற அந்த அடிப்படையில வேணாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறோம் அப்போ தண்டனை கொடுக்கறது சரியா இருக்குமா இல்ல பெண்கள் மீதான பாலியல் கொடுமைகளுக்கு மிக கொடுமையான தண்டனை என்பதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு நம்ம பேசுறோம் இது இன்னைக்கு நேத்து வந்திருக்கா இன்னைக்கு பாலியல் கொடுமை நடக்குது அப்படின்னு சொன்னா சிறுமிகளுக்கு நடக்குது அப்படின்னு சொன்னா முக்கியமான போக்சோன்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான சட்டம் வந்திருக்கு அந்த வழியில நின்று நம்ம தண்டனையை வந்து கொடுக்கிறோம் அப்போ இந்த சட்டங்கள் என்பது இன்னைக்கு நேத்து வந்திருக்கா இந்த தண்டனைகள் என்பது இன்னைக்கு நேத்து வந்திருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இல்லை ரொம்ப வருஷமா இந்த மாதிரியான செயல்பாடுகள் நடந்துகிட்டே இருக்கு ஒரு பெண்ணை ஏமாத்திட்டு போறது ஒரு பெண்கிட்ட அதிகப்படியான பொய் பேசுவது அவ அந்த பெண்ணோடு இருந்துட்டு கடைசியில் அந்த பெண்ணை தெரியல அப்படின்னு சொல்கிறது இதெல்லாம் எவ்வளவு பெரிய கொடுமை இந்த கொடுமைகளையெல்லாம் தொடர்ச்சியாக ஆண் சமுதாயம் செஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு கேட்கும்போது நமக்கே உள்ளுக்குள்ளே ஒரு கவலை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா எல்லா ஆண்களையும் நம்ம சந்தேகப்பட முடியுமா எல்லா ஆண்களுக்குள்ளேயும் அந்த வக்கரம் இருக்கா நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய அப்பா நம்முடைய சகோதரர்கள் நம்முடைய நண்பர்கள் இவங்களெல்லாம் நம்ம எப்படி பார்க்குறது ஆண்கள் இல்லாத ஒரு சமூகத்தில் நாம் பெண்கள் வந்து பாதுகாப்பாக வாழ முடியுமா அப்படி ஒரு சமூகம் உண்டா வாய்ப்பில்லையே அப்படின்னா இதை நான் இந்த பிரச்சனையை நம்ம எப்படி எதிர்கொள்கிறது இதுக்கான தண்டனை எப்படியா இருக்கணும் கொடுமையான தண்டனை இருந்தால் தான் அந்த குற்றங்கள் ஒழியும் அப்படின்னு நம்ம பேசுகிறோம் உண்மை தானே வாஸ்தவம் தானே தான் ஒருத்தன் கல்லூர்ன்ற ஒரு இடத்துல ஒரு அழகான சிறுமி இருந்திருக்கான் அந்த சிறுமியினுடைய அழகை பார்த்து மயங்கினவன் அந்த பெண்ணை காதலிப்பை தான் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் வாக்குறுதி கொடுத்து அவளோட உறவு கொண்டுட்டான் அவளும் நம்பி இவன் தன்னை கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்னு நம்பி அவனோட இருந்துட்டான் இப்போது கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன பேசுகிறான் என்னால் பண்ணிக்க முடியாது நீ எங்கே வேணாலும் போ யாரை வேணாலும் பாரு என்ன வேணாலும் சொல்லிக்கோ என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறான் சரின்னு அந்த சிறுமி ஊர் மன்றத்தை போய் பார்க்குறான் ஊர் மன்றத்தில் போய் தனக்கான நியாயத்தை கேட்கும்போது அவங்க வந்து கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க விசாரிக்கும்போது இவன் சொல்கிறான் இந்த பெண்ணை நான் பார்த்ததே கிடையாது இவன் யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு பொய்யா பேசுகிறான் இவன் பொய் பேசின உடனே இப்போ இந்த சிறுமி பேசுறது பொய்யா இவன் பேசுறது பொய்யா ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சொல்லி அந்த மன்றம் குழம்புது அப்போது அந்த ஊர்லேயும் நல்லவங்க இருப்பாங்க இல்லையா அந்த நல்லவங்களை கூப்பிட்டு வச்சு இதில் யார் சொல்றது உண்மை எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போது அவங்க இந்த பையன் பேசுகிறான் இல்லையா இந்த ஆண் பேசுவது பொய் இந்த சிறுமி சொல்றது தான் உண்மை இப்போ அவன் பொய் சொல்லிட்டான் அப்படின்றது ஒரு குற்றம் அந்த பெண்ணை ஏமாற்றி விட்டான் அப்படின்றது இன்னொரு குற்றம் அவளை கல்யாணம் பண்ணிக்காமல் விட்டது அதுக்கு மேலே குற்றம் இப்போ இந்த குற்றங்களுக்கெல்லாம் என்ன தண்டனைன்னு யோசிக்கிறாங்க உடனே முடிவெடுக்கிறாங்க ஒரு மரத்தில் இவனை கட்டி வச்சு இந்த சுண்ணாம்புன்னு சொல்றோம் இல்லையா அந்த சுண்ணாம்பை வச்சு தண்ணியை ஊத்துங்க அப்படியே அதை உருகி வரும் பொழுது இவனுடைய உடம்பெல்லாம் வெந்து போயிடும் இதுதான் இவனுக்கான சரியான தண்டனை அந்த தண்டனையை கூட அவங்களுடைய சொந்தக்காரங்களையெல்லாம் நிற்க வச்சு தான் நிறைவேற்றணும் ஏன்னா இவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா அரன் இலாளன் அகநானூரில் ஒரு பாட்டு அதில் அந்த புலவர் சொல்கிறாரு இப்படிப்பட்ட ஆண்களுக்கு எல்லாம் என்ன பேர் வைக்கலாம் தெரியுமா அறமே இல்லாதவன் அரன் இலாளன் அதனால் இவனை ஊர் நடுவில் ஒரு மரத்தில் கட்டி வச்சு அவங்க சொந்தக்காரங்களெலாம் பார்க்குற மாதிரி இந்த தண்டனையை நிறைவேற்றினா அதுக்கப்புறம் பொண்ணு கொடுக்குறதுக்கு யாரும் வரமாட்டாங்க இவன் கேவலமானவன் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அந்த பயம் இனிமேல் யாராவது இப்படி ஒரு ஏமாத்துக்கு வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னா அவனுக்கு ஒரு எச்சரிக்கையா இருக்கும் அதனால செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா தண்டனை ஒண்ணுதான் தீர்வா தண்டனை அப்படின்றது குற்றம் நடந்ததுக்கு அப்புறமா தான் கொடுக்குறோம் குற்றமே நடக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா அதுக்கு இந்த மனித மனங்கள் மாற வேண்டும் இந்த மனித மனம் தனி மனுஷனுடைய மனம் மாறுச்சு அப்படின்னு சொன்னால் நாம் நினைக்கக்கூடிய நல்ல மாற்றத்தை நல்ல முன்னேற்றத்தை நிச்சயமாக கொண்டு வர முடியும் அதனால தண்டனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மனித மாற்றம்தான் இன்றைய தேவை அப்படின்ற சிந்தனையை உங்களிடையே சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு சிந்தனையோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்